தமிழகத்தில் கடந்த ஒரு வாரமாக வெயிலின் தாக்கம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமாக பதிவாவதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும், இன்னும் எத்தனை நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் இருக்கும் என்பது தொடர்பாகவும் தனியார் வானிலை ஆர்வலர் ஸ்ரீகாந்துடன் எமது செய்தியாளர் ஜெயலானி நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். தமிழகத்தில் கடந்த ஒரு வாரமாகவே வெயிலுடைய தாக்கம் கோடை காலத்தில் இருந்ததுக்கு ஈக்குவலாக இப்போவும் வெயிலுடைய தாக்கம் பல இடங்களில் சதம் எடுத்துட்ருக்கு. அதற்கான காரணம் என்ன, எதனால் வந்து செப்டம்பர் மாதத்தில் இந்த அளவுக்கான வெயிலுடைய தாக்கம் இருக்குது என்பது குறித்து விளக்குவதற்காக நம்மிடம் வானிலை ஆர்வலர் ஸ்ரீகாந்த் மோடி இருந்திருக்கார். நேரடியாக கேட்கலாம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள், எதனால் வந்து செப்டம்பர் மாதத்தில் இந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் இருக்கு? தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நகரும்போது நம்ம கோடைக்காலம் வரும், அதைத் தொடர்ந்து பின்தொடர்ந்து தென்மேற்கு பெருமழை காலம் வரும். இதே சூரியனின் குத்துக்கதிர்கள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நகரும் போது முதல்ல திரும்பவும் நமக்கு ஒரு வெயிலின் தாக்கம் ஒரு 2-3 வாரம் இருக்கும். அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை வரும். அதனால தான் வந்து ஆங்கிலத்தில் வந்து வடகிழக்கு பருவமழையை ரிட்ரீட்டிங் மான்சூன்னு சொல்லுவாங்க. அதாவது பின்னாடி மேலே போன அந்த தென்மேற்கு பருவமழை கீழே வரும்போது நமக்கு வடகிழக்கு பருவமழையாக வருது. ஸோ இந்த செப்டம்பர் மாதம் இந்த காரணத்தினால எப்பயுமே வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஒரு வாரமாக வந்து ஏனைய காரணங்கள்னால வந்து உங்களுக்கு வெயிலின் தாக்கம் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டிருக்கு. தென்னிந்திய பகுதியில் வந்து பருவமழை ரொம்ப வீக்காக இருக்குது. காற்றில் வந்து ஈரப்பதமே இல்லை. ஒரு என்ன சொல்கிறது, வறண்ட வானிலை, தெளிந்த வானம். அதனால் என்ன ஆகுதுன்னா வெப்பத்தின் தாக்கம் இயல்போட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் இருக்கு? ஏன்னா சென்னையில் நேற்று வந்து 100 டிகிரிக்கு பதிவாக இருக்குது, அதுக்கு முந்தைய தினமும் 100 நெருங்கி இருக்கு. இப்படியான சூழல் சென்னையில் இருக்குது. அப்போ இந்த வெப்பநிலை தொடர்ந்து உயருமா, எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும், மழை பொழிகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குது? அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும் என்னென்னா வந்து கோடை காலத்தில் இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இதே சுச்சுவேஷன் நீடிச்சிச்சுன்னா நமக்கு 41-42 வரும். 40-42 அந்த மாதிரி வரும். இப்போ வந்து செப்டம்பர் மாதத்தில் அதுவே வந்து 38-40 வரைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை எடுத்துக்கிட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் வந்து 40 டிகிரி தொட்டு இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் 38 அந்த மாதிரி தான் இருக்கும். பெரும்பாலும் அதுதான் இருக்கும். கடல் காற்று ஊடுருவதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஏன்னா மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று இன்னும் கொஞ்சம் வலுவாக இருக்கிறதுனால தான் என்ன ஆகுதுன்னா நமக்கு கடந்த ஒரு வாரம் 10 நாளே பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த பீக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து டெய்லி எப்போ வரும்னா ஒரு 3 மணி 3:45 போல் வரும். அதுக்கப்புறம் படிப்படியாக கடல் காற்று ஊடுருவும்போது நமக்கு வெப்பத்தின் இது தாக்கம் குறைஞ்சிரும். சென்னை வழக்கமாக வந்து இந்த வடகிழக்கு பருவமழையை எதிர்பார்த்து காத்திருக்கு. ஏன்னா எப்போவுனா வடகிழக்கு பருவமழை பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை எப்போ தொடங்கும்னு ஒரு எதுவும் கணிக்க முடியுமா? அதாவது பார்த்தீங்கன்னா வந்து தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 17 அதுதான் வந்து விடைபெறுவதற்கான முதல் டைம் லைன் நம்ம சொல்லலாம். வடமேற்கு இந்திய பகுதியிலேருந்து செப்டம்பர் 17 முதல் விடைபெற துவங்கணும். இந்த ஆண்டு செப்டம்பர் 17 விடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. ஏன்னா வந்து வங்க கடலில் நிலை கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்போ வெஸ்ட் பெங்கால் போயிட்டு பீகார் ஜார்க்கண்ட் வழியாக வட இந்திய பகுதிக்கு போக போகுது. அப்போ அப்படி போகும்போது மான்சூன் வந்து அங்கே இன்னும் வந்து தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 22-23 போல் நம்ம வந்து தென்மேற்கு பருவமழை விடைபெறுவதற்கான சாதகமான சூழலை எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் படிப்படியாக தான் விடைபெறும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்டோபர் 17 24-25 போல் சாதகமான சூழலை எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் மழைக்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு அதிகரிக்கும். தற்போது நிலவக்கூடிய இந்த வெயிலின் தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது. இன்னும் வரக்கூடிய ஒரு வார காலத்திற்கு இந்த வெயிலின் தாக்கம் என்பது வழக்கத்தை விட 1-2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆர்வலர்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவிக்குமாருடன் செய்தியாளர் முகமது ஜெயலானி.